ஏஜென்சி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். கன்னி ராசி பலன் சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி 2020 இந்த தனுசுலேருந்து மகரத்துக்கு போகும்பொழுது கன்னி ராசி இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுத்த ஒரு சனி, நோய்களை கொடுத்த ஒரு சனி, தாய்க்கு மெயினாக வந்து உடல் ரீதியாக மன ரீதியான உபாதைகளை கொடுத்த ஒரு சனி, வாகன விபத்துகளை ஏற்படுத்தின சனி, வாகன தொலைவு, வாகனம் தொலைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ரிப்பேர்ஸ் கொடுக்குது, நிறைய செலவு, வேலையை இழந்துட்டோம். ஏன்னா கன்னியில் வந்து நிறைய பேர் ஜாப் லாஸ் பண்ணியிருக்காங்க. நாலில் சனி போனோடனே சனி பார்வை 10, அவரே 5 கூடையவன், அவரே 6 கூடையவன், ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத பிரச்சனை, மன உளைச்சல், திருப்தி இல்லாத வேலை, உடம்புல வந்து சோர்வு, டல்னஸ், மைண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, எஜுகேஷனில் ஃபோக்கஸ் இல்லை, ஃபேமிலி லைஃப்லேயும் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், கான்சன்ட்ரேஷன் கிடையாது, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத நிலையில் இருந்த இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த முறை இந்த கன்னிக்கு அப்படியே 5 இடத்துக்கு போகும்போது பாருங்கள், இதுதான் ஃபேவர். 5 கூடையவன் 5 இடத்தில் சென்று அது சனியாக இருந்தால், அது கன்னி லக்னமாக இருந்தால், கன்னி ராசியாக இருந்தால், பூர்வ ஜென்ம விதிகள், பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள் என்ன அதெல்லாம் அப்படியே எழுப்பி மேலே கொண்டு வந்துடும். புனர் ஜென்மத்தில் நீங்கள் விதைத்த நல் வினைகள்னு கொஞ்சம் இருக்கும், அந்த நல் வினைகளை அறுவடை செய்யக்கூடிய காலம் தான் அந்த 5 இடத்து சனி. 5 சனி நின்றால் புனர் ஜென்ம புண்ணியங்கள் விளைந்து அறுவடை செய்யும் காலம், நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது, ஆனால் நல்லது தான் அதிகமான பலனை கொடுக்கும். அவரே 6 கூடையவன், அவரே 5 கூடையவன். கன்னியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும், வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், மெயின் தான். அடுத்தது வந்து பிரயாணங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு பிரயாணங்கள் கொடுக்கும். யாருக்கெல்லாம் திருமணத்தில் இது வரைக்கும் தடை இருந்ததோ அந்த தடைகளை நீக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருந்த சங்கடங்கள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் விலக்கி கொடுக்கும், பரம்பரை சொத்தில் உள்ள தகராறெல்லாம் இனிமேட்டு காலம் நியாயமான தீர்ப்பை வழங்கும். வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இனி வாங்க வைக்கும், ஏன்னா அவர் தான் அந்த இடத்த விட்டு ஃப்ரீ பண்ணுறாரு இல்லையா, வீடு வாகனம் வாங்க வைக்கும். இடம் மாற்றம் செய்யணும்னு ரொம்ப முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை, நடக்கும், இனிமேல் நடக்கும். சொத்தை விற்று நாங்கள் எப்படியாவது பிரச்சனை சால்வ் பண்ணலாம்னு நினச்சோம், விற்கவே மாட்டேங்குது, இனிமேட்டு விற்கும். 4 இடத்துல சனி விலகினோடனே சொத்துக்கள் விற்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அப்போது கன்னியை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, திருமணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய இடமாற்றம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், உங்களுடைய விதைகள், உங்கள் எண்ணங்கள், இதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த கன்னிக்கு இந்த காலத்தில் உண்டு. குருவை வந்து உங்களுக்கு கூடவே ட்ராவல் பண்ணும்பொழுது பெரிய பிரச்சனைகள் வந்து கிடையாது. ஸோ கன்னி ராசி அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம், சனியுடைய பார்வை மீனம், சனியுடைய பார்வை கடகம், சனியுடைய பார்வை துலாம். துலாமில் சனி பார்த்தாருன்னா இன்கம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய டிரான்சிட் இன்கம் நல்லா கொடுக்கும், கெயின் ஆஃப் மணி. கெயின் ஆஃப் மணி நல்லா இருக்குன்னா வேலை இருக்கும், தொழில் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். சனியுடைய பார்வை மீனத்தில் பதியும் பொழுது, மீனம்ங்கிறது என்ன, இந்த கன்னிக்கு 7வது வீடு, 7வது வீடு லைஃப் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ், வாழ்க்கை துணை வழியே சில கெயின்ஸ் கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது, ஐடியாஸ் கிடைக்கிறது, தொழில் கூட்டாளிகள் வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம். கடகத்தில் வந்து சனியுடைய பார்வை, மூத்த சகோதரர்களால் உதவி, அவங்கள் மூலிமா நல்ல லிங்க் கிடைக்கிறது, ட்ராவல் பண்ணி அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது, பல ஊர் பிரயாணத்தின் மூலமாக அறிவை வளர்க்கறது, கல்விக்காக மேற்கோள் கொண்டு ஒரு பயணத்தை ஏற்படுத்திக்கிறது, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம் ஒரு சுபமான யோகமான ஒரு காலம். இருந்தாலும் சனி 6 அதிபனாக இருக்கிறதுனால 5 இடத்துல வரும்பொழுது சம்டைம்ஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 5 7 இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், மருத்துவ செலவு பண்ண வைக்கும், ஏன்னா அவர் ரோகாதிபதியாக இருக்கிறதுனால சில கடன்களை வாங்க வைக்கும், ஆனால் அது வந்து உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இன்கம் இருக்குது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு கடன் வர வைக்கும். சில பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கும், சப்போர்ட். இந்த மாதிரி யோகங்களும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கன்னிக்கு உண்டு. இதுவரையும் இருந்த ஒரு போராட்டமான காலம் நிறைவடைந்து சுபமான காலம் ஆரம்பிக்கும் நேரம் இந்த சனி பெயர்ச்சி. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு ராசிக்குண்டான பலன்.
இதை நீங்கள் 100% தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சுய ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் ராசி கம்பேர் பண்ணி சனி முதல்ல உங்களுக்கு ஃபேவராக இருக்காரா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, எந்த கிரகத்துடையும் சேராமல் இருக்காரா, தோஷம் அடையாமல் இருக்காரா, மெயினாக ராகு கேதுவோட சேராமல் இருக்காரா, அதை நீங்கள் பார்த்துங்க. குருவோட சனி சேர்ந்தால் கொஞ்சம் யோகம் தான், சுக்கரனோட சேர்ந்தால் யோகம், புதனோட சேர்ந்தால் வலிமை, செவ்வாயோட சேர்ந்தால் சிலருக்கு யோகமாகவும் இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கும். துலாம் வீட்டில், விருச்சிக வீட்டில் சனி அல்லது செவ்வாய் சேர்ந்தால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் சில பூஜைகளை பண்ணிக்கலாம், இல்லை சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணலாம். சனி உங்களுடைய ராசிக்கு துல்லியமாக பலன் கொடுக்குமா அப்படின்றத உங்களுடைய ஜனடகால ஜாதகம், உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம் மூணுத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கேன். அதுக்கு நான் விளக்கம் தான் இந்த ப்ரோக்ராமுடைய ஓப்பனிங்லேயே கொடுத்துருக்கேன். சனிக்கு பரிகாரமாக பொதுவாக என்ன பண்ணலான்னா தானம் தான். சனிக்கு ரொம்ப பிடிச்சதே தானம். இயலாதவங்க, இல்லாதவங்க, உடலால் வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லப்படக்கூடியவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறது, தர்மமாக நடந்துக்கிறது, ஓரளவுக்காவது நியாயமாக இருக்கிறது, கடவுளை வணங்குவது, பணிவது, பணிவோடு இருக்கிறது, இவங்களாம் அந்த சனி மிக மிக நன்மையை செய்யும். சனியுடைய நிறம் நீலம், சனியுடைய எண் வந்து 8, சனியுடைய கல் வந்து நீலக்கல், செமிப்ரிஷியஸில் வந்து அமித்திஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோனும் சனிக்கு பயன்படுத்தலாம். சனியுடைய காலம் நடக்கும் போதோ இல்லை ஆதிக்கம் இருக்கும் போதோ இல்லை யோகங்கள் வேணும்னா 8 ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த வீரியத்தை குறைக்கும். விநாயகரை வணங்கலாம், அனுமனை வணங்கலாம், சனி உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை தருவார். இதயம் தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அந்த சனியுடைய டிரான்சிட்டை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் வேணும், இல்லை கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். தலையில ஊத்தினாலும் எப்படி பண்ணாலும் அது கீழ் நோக்கி தான் பாயும். நீர் பூமியும் நீரும் கீழ் நோக்கி பாயக்கூடியது, ஆகாயம் எப்பவுமே மேல் நோக்கியே இருக்கும், காற்று மேல் நோக்கியே பறக்கும். இரண்டு பூதங்கள் வந்து மேலே இருக்கிறது, இரண்டு பூதங்கள் வந்து கீழே இருக்கிறது. மைய பூதம் அதாவது பூமியை தொடர்பு கொண்டு ஆகாயத்தை நோக்கி எரியக்கூடிய ஒரே மைய பூதம் வந்து நெருப்பு, அக்னி. அந்த சிவன் அந்த அக்னி சுரூபமானவர், பஞ்சபூத நாயகன். இந்த சிவனை வந்து சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் போது சரீரம், நம்மளுடைய சரீரம் எல்லாமே பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. நம்மளோட ரத்தம் வந்து நீராகவும், நம்மளுடைய சதை வந்து பூமியுடைய சக்தியாகவும், நம்மளுடைய பிராணன் காற்றாகவும், நம்மளுடைய துவாரங்கள் அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இடைவெளி, அந்த இடைவெளி வந்து ஆகாய மார்க்கமாகவும், நமக்குள்ள இருக்கிற வெப்பத்தன்மை நெருப்பாகவும் இருக்கும். இந்த பஞ்சபூதம் சரியாக இயங்கினா தான் நமக்கு ஆரோக்கியம் சரியாக இருக்கும். ஆரோக்கியம் சரியாக தான் நல்ல மனநிலை உண்டாகும். நல்ல மனநிலை உண்டாச்சுன்னா நம்மளுடைய செயல்கள் நல்லாயிருக்கும், செயல்கள் நல்லா தான் விளைவுகள் நல்லாயிருக்கும். ஸோ வினைகள் நம்மளுடைய செய்த பாவ கர்மா, நம்மளோட கெட்ட வினைகள் அறுபட்டு நல்ல வினைகள் ஏற்படுத்த அந்த சிவநாம மந்திரத்தை சிவராத்திரி இரவு முழுதும் உபவாசம் இருந்தும் செய்யலாம், அல்லது பால் பழங்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் சிவநாம மந்திரத்தை சொல்லி ஆனந்தமான தாண்டவம் ஆடலாம். நீங்கள் சிவனை நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் அவர் கையில் வந்து ஒரு சங்கு இருக்கும். இந்த சங்கு எதுக்கு அவர் பயன்படுத்துகிறார், தீய அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளை அழிக்க தான் அந்த சங்குடைய ஒலி. நமக்குள்ளே இருந்து அந்த ஒலி வெளியே வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளை அழிக்கிறது. அப்புறம் இந்த உடுக்கு, இந்த டேம்பர்னு சொல்லுவோம் உடுக்கு, இதோட சத்தம் கேட்க கேட்க என்ன நடக்கும்னா நம்ம உடம்பு வந்து செல்ஸால் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த அணுக்கள் என்ன செய்யணும்னா அந்த சத்தத்தை கேட்க கேட்க அணுக்கள் வந்து செயல் இழந்துருந்ததுன்னா அது செயல்பட துவங்க ஆரம்பிக்கும், தேவையில்லாத அணுக்கள் வந்து அழிய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த உடுக்கையுடைய சத்தத்துடைய அதிர்வில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள். நம்ம காது வழியாக அதை கேட்டு அந்த மாற்றங்கள் உருவாகும். அதுக்கு பிறகு இந்த சிவனுடைய நாம மந்திரத்தை செய்யும் போது வில்வ இலையை பயன்படுத்துவாங்க. ஏன் வில்வ இலையை பயன்படுத்துவாங்க, உஷ்ணம் வந்து அதிகமாகும். அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வந்து நீங்கள் வணங்கும் போது இந்த வில்வ இலையால் நீங்கள் ஆராதிக்கும் போது, அர்ச்சனை செய்யும்பொழுது, இல்லை நீங்களே கூட இந்த வில்வ இலையை நினச்சி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் உஷ்ணத்தன்மை வந்து சமநிலைக்கு வரும். இதுதான் இதோடைய காரணங்கள். சிவராத்திரி முழுக்க சிவனை ஆராதித்து பூஜை செய்து பாடல்கள் பாடி நடனமாடி நீங்கள் உங்கள் மனதையும் உங்கள் ஜென்ம ஜென்மமாக செய்த வினை கர்மாக்களை வந்து இதன் மூலிமா நீங்கள் தீர்த்து விடுபட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா சிவன் வந்து எதையுமே மனிதர்கிட்ட கேட்குறதே கிடையாது. நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் வரங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீரணும், உங்கள் துன்பங்கள் தீரணும், உங்களோட பிரச்சனைகள் ஓயணும், உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவ ஆராதனை செய்து மனப்பூர்வமாக ஒரு பிரார்த்தனை அந்த இரவு முழுக்கும் இருந்து நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்ககிட்ட இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் உள்வாங்கி உங்களுக்கு நல் அருள் புரிவார். சிவராத்திரி பரிபூர்ணமாக ஒரு தெய்வீக அதிர்வுகளை நமக்குள் இருந்து உண்டு செய்து
அந்த தெய்வீக அருள்களால், அந்த தெய்வீக சக்தியால் சகல பாக்கியத்தையும் அடையும் வரம் பெறும் இரவு சிவராத்திரி. ஓம் நமசிவாய.